வாழ்வோம் வாழ்விப்போம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது, துன்பம் சுகமாகிறது, துன்பத்தை சுவைக்க தெரிந்தவனுக்கு அது சுமையாக இருப்பதில்லை, சுகமாக இருக்கும். எப்படி சுவைப்பது? துன்பம் என்பது எது? நன்றாக சிந்தித்து பாருங்கள். துன்பம் என்பது உங்களுடைய உழைப்பு, துன்பம் என்பது உங்களுடைய ஆசை, துன்பம் என்பது நீங்கள் தேடுவது, துன்பம் என்பது உங்கள் முயற்சி. நீங்கள் அதில் நின்றுவிடக்கூடாது. இன்பம் என்பது துன்பம் இருந்தால்தான் இன்பம் தெரியும். துன்பத்தை தொடாதவனுக்கு இன்பம் தெரியாது. சமைத்தால் தானே சாப்பிட முடியும். சமைக்காமல் நான் சாப்பிடுவேன் என்றால் அதே மாதிரிதான். துன்பத்தை நீங்கள் அடைந்து தாண்டி தாண்டி செல்கின்ற பொழுதுதான் ஒரு மரத்தை வெட்டுகிறான், வலிந்து வெட்டுகிறான், உடல் நோக வெட்டுகிறான். அந்த வலியும் நோவையும் தாண்டி அந்த மரத்தை வெட்டி அதையெல்லாம் அடுக்கி தெருவில் கொண்டு விற்று காசாக்குகின்ற பொழுதுதான் அவனுக்கு இன்பம் வருகின்றது. ஆனால் அந்த காசை பெறுவதற்கு அவன் எதை சுவைக்க வேண்டியிருக்கிறது? துன்பத்தை சுவைக்க வேண்டும். நேரடியாக இன்பத்திற்கு போக முடியாது. எனவே மண்ணில் வாழ்கின்ற பொழுது எந்த காரியமும், எல்லா காரியமும் துன்பத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் சாதாக ஒருவரிடம் சொல்லி பாருங்கள், இந்த மரத்தை தள்ளு என்று. தள்ளமாட்டான், யோசிப்பான், அதெல்லாம் முடியாது, துன்பமாக இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் சம்பாதிக்கணுங்கிற பொழுது அந்த மரத்தை தள்ளித்தான் ஆக வேண்டும். அப்போ அந்த துன்பத்தை சுவைக்கின்ற பொழுது அவனுக்கு பணம் காசு வருகிறது, அவன் இன்பத்தை அடைகிறான். எனவே நன்றாக மனதில் பதித்து கொள்ளுங்கள், எந்த காலத்தையும் நீங்கள் துன்பத்தை வெறுக்காதீர்கள். ஏனென்றால் துன்பம் என்பது இருளாக இருக்கிறது, ஆற்றல் மிக்கதாக இருக்கிறது. அந்த இருளில் இருந்து நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கலாம், ஆனால் வெளிச்சத்தில் இருந்து இருளில் உள்ளே பார்க்க முடியாது. ஏனால் படைப்பு ஆற்றல் எங்கே இருக்கிறது? இருளில் இருக்கிறது. துன்பப்படுகிற பொழுதுதான் நாம் இறைவனை நினைக்கிறோம், இன்பப்படுகிற பொழுது மறந்து செல்கின்றோம். சாமி கும்பிட செல்வதற்கும், கோயிலுக்கு செல்வதற்கும், பெரியவர்களை நாடி ஆசீர்வாதம் வாங்குவதற்கும், அனுபவ உரைகள் கேட்பதற்கும் என்ன வேண்டும்? துன்பம் வந்து நம்மளை தாக்க வேண்டும். துன்பம் தாக்குகின்ற பொழுது தான் நாம் ஓடுகின்றோம். அப்போ நம்மை நல்லவனாகவும் அருள் பெறவும் வைப்பது துன்பம் அல்லவா? எனவே துன்பத்தை நீங்கள் சுவைத்தால் அது உங்களுக்கு சுகமாக இருக்கும், இன்பத்தை கொடுக்கும் என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வோம் வாழ்வோம். துன்பங்களை சுவைப்பவனுக்கு துன்பம் சுமையாவதில்லை, சுகமாகிறது. வாழ்வோம் வாழ்வோம்.